அனைவருக்கும் வணக்கம் அத்வைதா செவனில் இன்றைக்கி பத்மினி ஏகாதசி விரதத்தினுடைய தான் நாம் பார்க்க போகிறோம் சுக்ல பக்ஷத்தில் புரட்டாசி மாதத்தில் சாத்துர் மாசிய விரதத்தில் இந்த ஏகாதசி வர்றதுனால மிகவும் சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் பண்டிகைகள் எல்லாமே சாந்திரமானம் சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டை வச்சு தான் தீர்மானம் பண்ணுவாங்க அதன் பிரகாரம் சாந்திரமானம் பிரகாரம் இது வந்து அதிக மாதம் அதிக மாதம் அதிக பழசிய அப்படின்னு சொல்லுவாங்க அதிக மாதத்தில் எது செய்தாலும் அதிகமான பலன்கள் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற இந்த ஏகாதசி புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே விஷ்ணுமூர்த்திக்கு மிக மிக பிடித்தமான மாதம் அதுலேயும் ஏகாதசி அப்படின்றது விஷ்ணுமூர்த்திக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான நன்னால் அந்த நாள் வந்து நமக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஏகாதசி வருது இந்த ஏகாதசியை யாரும் தவற விடாமல் அந்த நாளில் விஷ்ணுமூர்த்தியையும் மகாலட்சுமி தாயாரையும் நம் வணங்கும் போது லக்ஷ்மி கட்டாஷமும் மகாவிஷ்ணுவினுடைய பரிபூர்ண அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் அந்த நாளிக்கு நாம் வந்து விஷ்ணு சகசனநாமத்தை பாராயணம் செய்யும்போது விஷ்ணுமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அதாவது நம்ம சேனலில் தொடர்ந்து ஏகாதசி விரதங்களை பற்றி பதிவுகள் வந்து கொடுத்துட்ருக்குறோம் அது வந்து ஏகாதசி அப்படின்ற பிளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு எல்லா ஏகாதசியினுடைய கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஏகாதசி கதைகளை நாம் கேட்பதனால் என்ன பலன் அப்படின்னா ஒரு பொழுது இல்லைன்னாலும் கதையை கேட்க டாலே நமக்கு வந்து ஒரு பொழுது இருந்த பலன் வந்து நமக்கு வந்துடும் அதனால் இப்போது இந்த பத்மினி ஏகாதசியினுடைய கதையை வந்து நம்ம பார்க்கலாம் த்ரேதா யுகத்தில் மாகிஷ்மதியைச் சேர்ந்த கிருத்தி வீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வந்து வாழ்ந்து வந்தான் கிருத்தி வீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அந்த மன்னன் வந்து ரொம்பவும் நல்லவன் உன்னதமானவன் அதாவது அந்த ராஜா வந்து நாட்டை வந்து நல்லபடியாக ஆண்டு மக்கள் எல்லாரையும் வந்து சுபிட்சமாக வச்சுட்டு இருந்ததனால மக்கள் எல்லாருக்கும் ராஜானா ரொம்ப பிரியம் இந்த ராஜா ராணி அந்த ராணியினுடைய பெயர் வந்து பத்மினி ரெண்டு பேரும் ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க எல்லா விதமான செல்வங்களும் அவங்களுக்கு இருக்கு ஆனா குழந்தை பேர் மற்றும் அவங்களுக்கு கிடையாது அதனால அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாள் வந்து ராஜா ராணி ரெண்டு பேருமே முடிவு பண்ணாங்க நமக்கு குழந்தை பேர் கிடையாது அதனால் நாம் இருவரும் காட்டுக்கு சென்று தவம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு காட்டுக்கு போயிட்டு தவம் செய்கிறாங்க பல நாட்கள் தவம் செய்து முடித்ததுக்கு அப்புறம் அந்த ராஜாவும் ராணியும் தவம் முடித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அனுசுயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மினியை வந்து அவங்க சந்திக்கிறாங்க அதுக்கு அந்த அம்மினி வந்து சொல்கிறாங்க நமக்கு கிட்டக்கையே வந்து இந்த பத்மினி ஏகாதசி அப்படின்ற ஒரு உன்னதமான நாள் வருது அந்த நாளைக்கு நீங்கள் உபவாசம் இருந்து விஷ்ணுமூர்த்தியை நீங்கள் ஆராதனை செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுசுயா தாயார் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரியே இந்த ராஜாவும் ராணியும் இந்த பத்மினி ஏகாதசி விரதத்தை மிகவும் சிற ப்பா செய்து துவாதசி அன்னைக்கும் வந்து அவங்க துவாதசி பாராயணையும் செய்கிறாங்க முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை வந்து பிறக்குது ஆண் குழந்தை பிறந்த உடனேயே அந்த ராஜாவும் ராணியும் வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க அந்த இளவரசனுக்கு வந்து கார்த்த வீரியன் அப்படின்னு திருநாமமும் சூட்டி வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஏகாதசி இந்த பத்மினி ஏகாதசி இந்த ஏகாதசியை யாரும் தவற விடாமல் ஏன்னா இது புரட்டாசி மாதத்தில் வரதுனால விஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மாதமும் அல்லாமல் ஏகாதசி அப்படின்றது விஷ்ணுமூர்த்திக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு நன்னாள் அதனால் உபவாசம் இருந்து விஷ்ணு திருநாமத்தை நம்ம வந்து போது நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் இருக்கும் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எந்த வீடியோவும் வந்து நீங்கள் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரத்துக்காக பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் மற்றொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்